உணவு தானியத்தில் 100 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து நாட்டின் உயரிய விருதான விவசாய விருதை தமிழகம் பெற்றுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்ற மாநிலமும் தமிழகம்தான் என தெரிவித்தார். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அஇஅதிமுக அரசு ஆதரவாக உள்ளதால் தான் தமிழகம் வேளாண்மையில் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டார். குடிமராமத்து பணிகளுக்காகவே 1300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.